செயலாளர் தளபதியோட செயலாளர் ஆனந்தன் பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சக்தி அவங்கள்ட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினான். அதை அவங்க பார்த்து அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எங்களுக்கு எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்த வாய் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்த வாய் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் கணக்கு சாமான் 1 மாதத்துக்கு தேவையான சாமான்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி. பணம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 25,000 போட்டு விட்டுருக்காங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசினது அவங்க பார்ப்பாங்க, அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடச்சிருக்கு. 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான் அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியலை. தளபதி விஜய் ரீசெண்டாக தான் அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஸோ அறிமுகப்படுத்தினா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல செயலையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் தமிழகத்துக்கு வேணும். ஸோ அதை விஜய் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொழுந்துட்டும் வராங்க. ஏன்னா எனக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் தமனும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், இந்த பையனுக்கு நான் கண்டிப்பாக நான் பைக் வாங்கி தருவேன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு.